அண்மை செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சி சட்ட பல்கலைக்கழகத்தில் 69% இடஒதுக்கீடு அமல்படுத்தப்படுவதாக தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ்குமார். வணக்கம் ராஜேஷ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. 69% இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த வேண்டும் என தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கின்றது. திருச்சியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு தேசிய சட்ட பல்கலைக்கழகத்திற்கு தமிழக அரசு இந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. அனைத்து வகை மாணவர் சேர்க்கையிலும் 69% இடஒதுக்கீட்டை கட்டாயம் பின்பற்றப்பட வேண்டும் என்ற அந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் சுதந்திர போராட்ட வீரர்களுடைய பிள்ளைகளுக்கான சிறப்பு இடஒதுக்கீட்டை அந்த ரத்து செய்ய வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த 69% இடஒதுக்கீடு என்பது முழுமையாக முறையாக கடைபிடிக்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த 69% இடஒதுக்கீடு பொறுத்தவரையில் எந்தெந்த வகுப்பிற்கு எத்தனை அந்த பர்சன்டேஜ் ஒதுக்கீடு எத்தனை சதவீதம் என்ற விவரங்கள் எல்லாம் ஏற்கனவே தமிழக அரசு முழுமையான அந்த வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய நிலையிலே அவற்றை பின்பற்றி இந்த சீட்டு அங்கு இருக்கக்கூடிய அந்த இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கல்லூரியை பொறுத்த வரையிலே தமிழ்நாடு அரசினுடைய அந்த 45% கோட்டாவை பொறுத்தவரையில 120 இடங்களிலே 45% இருக்கின்றது. அதே போல ஆல் இந்தியா கோட்டா அது பொறுத்தவரையில 50% இருக்கிறது. எனவே அவற்றில் தமிழகத்திற்கான அந்த இடஒதுக்கீட்டை பொறுத்தவரையில 69% இடஒதுக்கீடு என்பதை கட்டாயம் பின்பற்றப்பட வேண்டும் எனவும் திருச்சியில் இருக்கக்கூடிய அந்த தமிழ்நாடு தேசிய சட்ட பல்கலைக்கழகத்திற்கு தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருக்கிறது. நன்றி ராஜேஷ், உங்கள் தகவல்களுக்கு.